ஏ ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்ஜிலா சைஸ்ல இருக்கிற ஒரு பாம்பு கூட ஏதோ ஒரு பக்கத்து விட்டு பையன் மாதிரி ஃப்ரெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சின்ன அடிப்பட்டாலே அந்த வழியை அந்த பாம்பால கூட உணர முடியும். பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கள சயின்டிபிக் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடறாங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி அந்த பாம்பு எவ்வளவு பெருசா ஆச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்னேக் கேர்ள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சோல்ஜர்ஸ் எல்லாம் போறாங்க ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை தேடி அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல. அது போக அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்து அதிகம். அதனால அந்த சோல்ஜர் கையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை டெக்னாலஜி உள்ள வெப்பன்ஸா வச்சிருக்காங்க. அப்படியே ஏதோ ஒரு பதற்றத்தோட அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது, அதுல ஒரு சோல்ஜர் மட்டும் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள திடீர்னு ஒரு பொண்ணா பாக்குறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது போக அந்த பொண்ணோட டிரெஸ் பாத்தீங்கன்னா, இந்த பாம்போட சட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாம்போட தோலை அவளுக்கு டிரெஸ் போட்டிருக்கா. சோ இந்த சோல்ஜரும் ஒண்ணுமே புரியாம அதை பாத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, எல்லார் கையில இருக்க அந்த டிடெக்டர்ல இருந்து பெருசா ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வர மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. உடனே எல்லாரும் பாத்தீங்கன்னா அலர்ட் ஆகுறாங்க. ஆனா யாரு கண்ணுக்குமே ஒண்ணுமே தெரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்திலே பாத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, திடீர்னு ராட்சசா ஒரு டைட்டன் ஸ்னேக் அங்க வருது. பாக்குறதுக்கு பயங்கர பெருசா, ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குது. இங்க வந்து எல்லா சோல்ஜருமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா உயிரை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு பெருசா இருக்கிற அந்த டைட்டன் ஸ்னேக் மேல ஷூட் பண்றாங்க. அப்படி அவங்க ஷூட் பண்ணதும் பாத்தீங்கன்னா, இன்னுமே அந்த டைட்டன் ஸ்னேக் ஆக்ரோஷமா மாறி ஒவ்வொரு சோல்ஜருமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்படியே வேட்டையாடிட்டு இருக்கும்போது அதுல ஒரு சோல்ஜர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குகைக்குள்ள தவறி விழுறான். சோ மரண பயத்தோட கையில கண்ணை வச்சுக்கிட்டு அந்த குகையில சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கிறத பாக்குறான். என்னடா இது, இந்த இருட்டுல என்ன வெளிச்சம் இருக்கு, ஒருவேளை வெளியே போறதுக்கான வழியோ அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோடய பக்கத்துல போறான். சோ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற எதுவும் இல்ல, அது ஒரு பிளான். இவன் இந்த பிளான்ட்டை தேடிதான் இவனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. உடனே அந்த சோல்ஜர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணி கடைசியா நாம அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, படத்தோட ஆரம்ப காட்சியில அந்த பாம்பு டிரஸ் போட்ட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளும் பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்ததுமே அவனும் நம்ம ஹீரோயினை தப்பான நோக்கத்துல பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரான். கரெக்டா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த டைட்டன் ஸ்னேக் அந்த குகைக்குள்ள வருது. வந்த உடனே இந்த சோல்ஜரை பாத்தீங்கன்னா அடிச்சு கொலை பண்ணுது. சோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோயினுக்கும் அந்த டைட்டன் ஸ்னேக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, இந்த ரிசர்ச்சுக்கு இன்வெஸ்ட் பண்ற அந்த பிசினஸ் மேன அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாலு முக்கியமான கேரக்டர் காமிக்கிறாங்க. சோ இதுல இவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாஸ் மாதிரி. சோ அதனால இவரை நம்ம பாஸ்னே கூப்பிடலாம். அது போக இவ பாஸோட பொண்ணு. அது போக இந்த ப்ராஜெக்ட்ல இவர் தான் மெயினான சயின்டிஸ்ட், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை காட்டுறாங்க. எப்படி இருக்க இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் அந்த பிசினஸ் மேன். அவர் அந்த பாஸ் கிட்ட, எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல, ப்ராஃபிட்டே சுத்தமா தரல, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் அப்படியே பில்டிங் மாதிரி மாறுது. என்னன்னு பார்த்தா உள்ளவே ஹோலோகிராம் தான். சோ இதுக்குள்ள இருந்து தான் பேசிட்டு இருப்பாங்க போல. அப்ப பாஸ் ரிட்டர்ன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லாவே சக்சஸ் ஆயிடுச்சு, இதை பத்தி உங்களுக்கு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், எங்களுடைய சோல்ஜர் அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதையும் கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருவாங்க, நானே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், கண்டிப்பா அந்த தாவரத்தோட தான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பிசினஸ் மேன பாத்தீங்கன்னா, என்னது நீ காட்டுக்குள்ள போறியா, தெரியும் இல்ல அந்த காட்டுக்குள்ள போனா யாரும் உயிரோட வர முடியாதுன்னு, அது போக நீ தான் மெயின் சயின்டிஸ்ட், நீயும் அங்க போனா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யாரை தேடுவேன், சோ நீ அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பாஸோட பொண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க யாருமே கவலைப்பட வேணாம், ஹீரோக்கு பாதுகாப்புக்காக நாங்க ஒரு பெஸ்டான செக்யூரிட்டி ஆபீசரை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி ஆபீசரை காமிக்க, அவரை பார்த்தா அந்த பிசினஸ் மேன பாத்தீங்கன்னா, என்னது இவனா பாக்குறதுக்கு சபையா இருக்கான், இவனால நம்பி எப்படி நம்ம ஹீரோவை அனுப்புறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பட்டர்ஃபிளை வருது, அது அங்க வந்து ஒரு டேபிள் மேல உட்காருது. அப்ப அந்த செக்யூரிட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கரெக்டாவும் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்து மின்னல் மாதிரி அப்படியே கரெக்டா அந்த கத்தியை அந்த பட்டர்ஃபிளை மேல வீசுறான். அந்த கத்தியும் பாத்தீங்கன்னா கரெக்டா போய் அந்த பட்டாம்பூச்சி மேல படுது. அப்பதான் அந்த செக்யூரிட்டியோட கண்ணை காமிக்கிறாங்க. அந்த கண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமா ஒரு ரோபோ கண்ணு மாதிரி இருக்குது. இப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த செக்யூரிட்டியோட திறமை தெரியுது, இவனை நம்பி யாரை வேணாலும் இவன் கூட நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவனையும் ஓகே சொல்றாங்க. சோ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி அப்புறமா அந்த செக்யூரிட்டியோட டீம் அப்புறமா நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் டீம் அப்படின்னு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குது, நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. அதுவும் எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குகையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் அந்த தாவரம் இருக்கு. சோ அவங்க அப்படியே அந்த குகைக்கு பக்கத்துல வரவும் பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து ராட்சசா வவ்வால் மாதிரி நிறைய வெளியே வருது. அந்த வவ்வாலுங்க எல்லாமே அங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணுது. உடனே அந்த செக்யூரிட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த கண்ணை வச்சு எல்லா வவ்வாலையும் ஷூட் பண்றான். சோ எல்லா வவ்வாலும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போகுது. நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பெருசா வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ அது வேற எதுவும் இல்லங்க, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த டைட்டன் ஸ்னேக் தான். அது அப்படியே தண்ணியை கிழிச்சிட்டு மேல வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் இல்லாம இருக்கும், எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சு ஓட
ஓடுறாங்க. அந்த செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவனுடைய டீமை கூப்பிட்டு இன்னொரு பக்கம் ஓடுறான். அதே டைம் இன்னொருத்தர் நம்ம ஹீரோ ஓடுற பேர்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தெரியாதனமா தண்ணிக்குள்ள தவறி விழுறான். நம்ம ஹீரோ மயக்கத்துல அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஐயோ இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே, இவன் கொஞ்சம் நல்லவன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள குதிக்கிறா. அப்புறமா எப்படியோ ஒரு வழியை ஸூம் பண்ணி நம்ம ஹீரோவையும் காப்பாத்துறா. அதே டைம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டைட்டன் ஸ்னேக் வருது. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பண்ணல. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி ஆபீசர் தான் காமிக்கிறாங்க. அவனும் அவனுடைய டீமும் பாத்தீங்கன்னா பயத்துல அப்படியே காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஓடி போகும்போது கூட சும்மா போகாம அங்க இருக்கிற எல்லா மரத்து மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி செட் பண்ணிட்டு போறாங்க. அப்பதானே அந்த டைட்டன் ஸ்னேக் பிடிக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாம்பை செட் பண்றாங்க. அப்புறமா எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வரட்டும் இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒளியும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்கெலிட்டன் பாடி இருக்கு. அதை அந்த செக்யூரிட்டி ஆபீசர் பாக்குறான். அது போக அவனுடைய கண்ணு ஒரு ரோபோட்டிக் கண் இல்லையா, அந்த ரோபோட்டிக் கண் அந்த ஸ்கெலிட்டன் பாடியை ஸ்கேன் பண்ணுது. அவனும் பாத்தீங்கன்னா அதை பார்த்து கொஞ்சம் குழப்பமாகறான். இப்படி எல்லாரும் இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா அந்த இடத்துக்கு அந்த டைட்டன் ஸ்னேக்கும் வருது. வந்து எல்லாரும் எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கு. அப்ப ஆல்ரெடி அந்த மரத்துல பாம்பு செட் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பக்கத்துல போனவும் வெடிக்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம ராட்சசா பாம்புக்கும் அடிபடுது. என்னதான் அந்த பாம்பு பெருசா இருந்தாலுமே அதுக்கும் வழி தாங்க முடியல, அதனால பயங்கரமா அலருது. அந்த டைம்ல அந்த செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவன் கையில இருக்கிற அந்த அட்வான்ஸ் வெப்பனை வச்சு இந்த டைட்டன் ஸ்னேக்கை அட்டாக் பண்றான். அந்த டைட்டன் ஸ்னேக்கால நகர முடியாத அளவுக்கு அதை எப்படியோ ஒரு வழியை கட்டி போட்டுறான். அதாலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நகர முடியல. அப்ப சுத்தி இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆபீசர் டீம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாம்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வரா. ஆனா இன்னுமே நம்ம ஹீரோ மயக்கத்துல தான் இருக்கான். உடனே நம்ம ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு அவனை எழுப்ப எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படி கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருந்தனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். இந்த டைம்ல அந்த டைட்டன் ஸ்னேக் கத்துற சவுண்ட் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கேக்குது. அதனால நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு அந்த டைட்டன் ஸ்னேக் கத்துற சத்தத்தை நோக்கி ஓடுறா. சோ இவ வேகமா ஓடி வந்து பார்த்தா அந்த டைட்டன் ஸ்னேக்கை கட்டி போட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் அந்த செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்ப எடுத்து கரெக்டா அந்த பாம்பு மேல விடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த பாம்பை காப்பாத்த அந்த அம்புக்கு முன்னாடி இவ வந்துடுறா. அதனால அந்த அம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய நெஞ்சிலே தொலைச்சிருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி பொத்துனு கீழே விழுறா. இது அந்த டைட்டன் ஸ்னேக் பாக்கும் பாருங்க, பார்த்ததுமே ரொம்பவே ஆக்ரோஷமாகுது. அதை கட்டி போட்ட எல்லா வெப்பன்ஸுமே உடச்சு போட்டு பயங்கர கோபத்துல அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போடுது. இதை பார்த்த அந்த செக்யூரிட்டி ஆபீசரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போய் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் அங்க அடிபட்டு இருக்க அந்த டீம் மெம்பர்ஸ காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா செத்து போறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்ததை பார்த்ததும் அவளை தூக்கிட்டு இந்த சண்டை நடக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரிவர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரான். அப்ப ஹீரோயின் கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். சோ அந்த பிரேஸ்லெட்டையே அப்படியே உத்து பாக்குறான். ஆனா அதுல என்ன பார்த்தா அப்படின்னு நமக்கு காமிக்கல. அப்ப திடீர்னு அந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஜென்னனை பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு கனவுல இருந்து முடிக்கிறா. பார்த்தா அந்த டைட்டன் ஸ்னேக் காப்பாத்துற மாதிரி கனவு தான் கண்டிருக்கா போல. அப்புறமா என்னடா இது இடம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா ஒரு சயின்ஸ் லேபுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு எல்லாம் வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலேயே பாத்துட்டு இருக்கா. சோ இது புது இடம் இல்லையா, சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயத்துல இருக்கா. அதே சைடு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்தான் இல்லையா, அதை இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த பிரேஸ்லெட்ல 1% அந்த பிளான்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அத படத்தோட ஆரம்பத்துல அவர் குகைக்குள்ள ஒரு வெளிச்சமா ஒரு பிளான்ட் இருந்துச்சு இல்ல, அந்த பிளான்ட் இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். சோ இதை கண்டுபிடிச்சதும் அதை அவனுடைய பாஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்ல, அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. இதனால தான் அவனை வேலைக்கே வச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அந்த ராட்சச பாம்பு கூட தான் வளர்ந்துருப்பா. சோ அதனால நான் ஹீரோயினை ரிசர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்றான். அதே சைடு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவ அவளையே வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது கிடையாது இல்லையா. சோ அவ அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ கையில அந்த பிரேஸ்லெட் இல்லாததை அவ நோட் பண்றா. உடனே அந்த லேப்ல இருக்கிற அந்த பிரேஸ்லெட் எடுத்து எப்படியோ அந்த இடத்த விட்டு பயந்து தப்பிச்சு ஓடுறா. இப்படி நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறத பார்த்தா ஹீரோ என்ன பண்றானா, வேகமா நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே வரா. இப்படி நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வயசான கப்பல்ஸா பாக்குறா. அவளுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்ததே கிடையாது இல்லையா. சோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறா. சோ அப்படியே பாத்துட்டே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு 3 மனுஷங்களை நம்ம ஹீரோயின் பாக்குறா. அதுல ஒருத்தன் இந்த கார் பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணி சேல் பண்றவன் போல. சோ அதுல வர காசை வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுல ஒருத்தன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியை சார்ஜ் போட்டுட்டு இருக்கான். சோ இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இதெல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு அவங்க பக்கத்துல வரா. சோ நம்ம ஹீரோயின் இப்படி வரதை பார்த்து ஒருத்தன் என்ன பண்றானா, கரண்ட் ஷாக்ல கை வச்சுக்கிட்டு அந்த 2 ஃப்ரெண்டு மேலையும் தொட்டுறான். உடனே அந்த 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த 3 பசங்களை ஒருத்தன் கையில அந்த பாட்டில் வச்சிருப்பான், அது அப்படியே கீழே விழ. அது பாத்தீங்கன்னா கரெக்டா அது அந்த ஒயர்லயே பட்டுருது. சோ அதனால பக்கத்துல இருந்தா நம்ம ஹீரோயின் மேலயும் கரண்ட் பாஸ் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது, பயங்கரமா துடிக்கிறா. அதே மாதிரி அந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு துடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே நமக்கு தெரிய வருது. என்னன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டான அந்த டைட்டன் ஸ்னேக் இருக்குது இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்குது. ஏன்னா ஹீரோயின் கடிப்பட்டா அந்த டைட்டன் ஸ்னேக்குக்கும் வலிக்கும், டைட்டன் ஸ்னேக்கு அடிப்பட்டா நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா வலி தெரியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு இருக்கனால ஐயோ ஹீரோயின் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற
ஏரியாவுக்கு வந்து ஹீரோயினை தேடி அப்படியே சுத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்புறமா எப்படியோ அந்த பிளக் கரெக்டான டைம்ல கழட்டி விட்டுறான். அதனால அந்த மூணு பசங்களும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடறாங்க. அப்புறமா என்னாகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவனுடைய இடத்துக்கு வரான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எப்படி இந்த சாதாரண மக்கள் மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது பாத்தீங்கன்னா சவாலாவே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினால ஒழுங்கா டிரெஸ் கூட போட முடியல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வெறும் பாம்பு தோல் சட்டையை போட்டு தானே நம்ம ஹீரோயின் வளர்ந்தா. சோ இப்படி புதுசா டிரெஸ் போட கூட நம்ம ஹீரோயினால முடியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த டைட்டன்ஸ் இவ்வளவு பெருசா வளர காரணமே அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த பிளான்ட் தான். அதை சாப்பிட்டு தான் சின்ன வயசுல இருந்து அது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்றான். அதனாலதான் நம்ம ஹீரோயின் அடிப்பட்டா அந்த டைட்டன்ஸ்னிக்கும் அந்த ராட்சச பாம்புக்கு அடிப்பட்டா நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது போல. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயினும் அந்த பிளான்ட சாப்பிட்டுருப்பா போல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஆபீசர் ஒத்த காலம்தான் காமிக்கிறாங்க. ஆமாங்க, அவன் இன்னும் சாகல. எப்படியும் அவன் மட்டும் அந்த டைட்டன் ஸ்னேக் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான் போல. ஆனா அவனுடைய டீம்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த ஒத்த கண்ண அந்த ஸ்னேக் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். எப்படியாச்சும் அதை பழி வாங்கிடணும் அப்படின்னு பயங்கர வெறியில இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டைட்டன் ஸ்னேக் தான் காமிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோயினை காப்பாத்த ஹீரோயின் இருக்கிற ஏரியாவே சுத்தி சுத்தி வருது. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு அந்த பாம்புக்கு தெரியல. இப்படி இருக்க அந்த ஏரியால அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனும் அவருடைய பொண்ணு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பிசினஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. சோ அந்த போன் கால்ல அவரு தீவிரமா பேசிட்டு இருக்காரு. அவருடைய பொண்ணை பாத்தீங்கன்னா ஜாலியா சைடுல நின்னு ஸ்கேட் போர்டு விளையாடிட்டு இருக்கா. அதுவும் அவருடைய அப்பா விட்டு தலிதா விளையாடிட்டு இருக்கா. இந்த டைம்ல அந்த டைட்டன் ஸ்னேக் ஒரு மரத்து மேல இருக்கிறத இந்த பொண்ணு பாத்துறா. அந்த டைட்டன் ஸ்னேக்கும் இந்த பொண்ணு பாக்குறத பாத்துட்டே இருக்கு. என்னடா இவ்வளவு பெருசா பாம்பு இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் ரவுடி பசங்க எல்லாம் வந்து இந்த சின்ன பொண்ணை கடத்த ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுடைய அப்பா பாத்தீங்கன்னா இது கூட தெரியாம சைடுல நின்னு போன் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பயந்து போயிடறா, என்ன பண்றதுனே தெரியல. சோ அப்படியே அந்த சின்ன பொண்ணை கடத்தி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்னு பாக்கும்போது நம்ம ராட்சசனாகும் அந்த கார் முடிய வந்து நிக்குது. இதை பார்த்துட்டு அந்த ரவுடி பசங்களுக்கு உயிரே போயிடுது. என்னடா பாம்பு இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு அந்த பாம்பு இவ்வளவு ஒரு பார்வை தான் பார்க்கும். அவ்வளவுதான் அந்த ரவுடி பசங்க எல்லாம் பயந்து போய் ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு வளர்க்குற செல்ல பிராணியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணை கீழே இறக்கி விட்டுறாங்க. இருந்தாலும் அந்த ராஜன் ஆகும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரோட அவங்கள அப்படியே தூக்குது. அவ்வளவுதான் அந்த காரை சுத்தி சுத்தி அடிச்சு நொறுக்கி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கார் அப்படியே முழுங்கிடுது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம அந்த சின்ன பொண்ணு பாத்துட்டு இருக்க அவருடைய பக்கத்துல டைட்டன் ஸ்னேக் மறுபடியும் வந்து நின்னு அவளை பாக்குது. இந்த டைம்ல அந்த பாம்போட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய அம்பு குத்திருக்கும் இல்லையா, அதை அந்த சின்ன பொண்ணு பாக்குறா. பார்த்த உடனே ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு உடம்புல இருந்து அந்த அம்பெல்லாம் எடுக்கிறா. சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த பாம்புக்கு கொஞ்சம் வலி குறையுது. இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ வலிக்கிற மாதிரி உணர்றா. உடனே தூங்கிட்டு இருந்தவன் டக்குனு முழிச்சு நம்ம ஹீரோவையும் தூக்கத்துல இருந்து எழுப்புறா. ஏன் என்னாச்சு டக்குனு முழிச்சுட்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கையில வச்சிருக்கிற அந்த பாம்பு பொம்மையை வச்சு ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ புரிய வருது. உடனே பைக்ல நம்ம ஹீரோயினை ஏத்திக்கிட்டு அந்த ஏரியாவே அப்படியே சுத்தி போக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த பாம்பு இருக்கிறத உணர்ந்து அவ வழி சொல்ல நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா பின்னாடியே கூப்பிட்டு போறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த பாம்பு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்ல. அந்த பாம்பு உடம்புல இருந்து புடுங்கி போட்ட அம்பு மட்டும் தான் அங்க இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் பண்றா. இன்னொரு பக்கம் அந்த டைட்டன் ஸ்னேக் தான் காமிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் பக்கம் வந்து காரை முழுங்கிச்சு பாத்தீங்களா, அது அப்படியே வாமிட் எடுக்குது. இதை அந்த ரிவர் பக்கத்துல இருந்த ஒரு ஆள் பாத்துறாரு. பார்த்து அப்படியே பயந்து போய் ரோட்ல அப்படியே படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள போகுது. அது போன உடனே தான் நம்ம ஹீரோயின் அந்த ரிவர் பக்கம் வர. ஆனா அதுக்குள்ள அந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ரொம்ப தூரம் போகுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அது போக இது எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு அடுத்த நாள் இந்த டைட்டன் ஸ்னேக் பத்தி இந்த ஊர் ஃபுல்லா தெரிய வருது. நியூஸ்ல இருந்து சோசியல் மீடியா வர ரொம்பவே வைரல் ஆகுது. சோ அதனால அந்த போலீஸ்ல இருந்து பாம்பு பிடிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த டைட்டன் ஸ்னேக் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு கூட அந்த டைட்டன் ஸ்னேக் ஹெல்ப் பண்ணிச்சு இல்ல. அதனால அந்த சின்ன பொண்ணு கிட்டயும் நிறைய கேள்வி கேட்டு நியூஸ்ல காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை பத்தி அந்த பாஸோட பொண்ணு அந்த பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த டைட்டன் ஸ்னேக்காலையும் ஹீரோயினாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க இருக்காங்கன்னு உணர முடியும். அதை ஒரு அட்வான்டேஜா வச்சு அந்த டைட்டன் ஸ்னேக் நம்ம ஈஸியா புடிக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு அந்த டைட்டன் ஸ்னேக் தான் முக்கியம், அந்த பிளான்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. அதை கூட நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதும் இல்ல நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு அந்த பாம்பை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, சோ அதெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் அந்த பாஸ் நம்ம ஹீரோவை வெளியே தனியா கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த டைட்டன் ஸ்னேக்க வேற யாராச்சும் பிடிச்சா என்னென்ன குடும்பம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்ல. ஏன்னா இந்த உலகமே அந்த டைட்டன் ஸ்னேக்க தேடிட்டு இருக்கு. சோ அதை பிடிச்சா கண்டிப்பா அதை கொலை பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் மூலமா அந்த டைட்டன் ஸ்னேக்க பிடிச்சி அதை நம்ம காட்டுக்குள்ள விட்டுடலாம், நம்ம ஹீரோயினையும் அந்த காட்டுக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான், இந்த இடம் ஹீரோயினுக்கும் அந்த ராட்சச பாம்புக்கும் சேஃப் கிடையாது, அவங்க வீடு அந்த ஃபாரஸ்ட் தான், சோ அங்க போய் எப்படியாச்சும் அவங்களை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இதை கோத்துக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா தனியா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலேயே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஹீரோயினையும் காப்பாத்தணும் அந்த டைட்டன் ஸ்னேக்கையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப கவலையில உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பேரண்ட்ஸ பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட எமோஷனலா சொல்றான். சோ இப்படி சொன்னதுனால அவனும் சோகமாயிடுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய கையை பிடிச்சி அவனை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அப்படி பண்றதுனால நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அந்த பாஸோட செக்யூரிட்டி ஆபீஸ்
ஆபீசர் அவனுடைய டீமை கூப்பிட்டு வரா. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை அட்டாக் பண்ணி மைக்கம் போட வச்சிடறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்முழிக்கிறா. அதே டைம்ல நம்ம ஹீரோயினை சுத்தி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கம்பிக்குள்ள போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண நிறைய ஹை வோல்டேஜ் ஆன ஒயரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனால நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியல. சோ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னாலதான் இப்ப அவன் மாட்டிக்கிட்டா. அதே டைம்ல அங்குள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வழியில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டைட்டன் ஸ்னேக்குக்கும் நம்ம ஹீரோயினை பத்தி தெரிய வருது. அதே மாதிரி ஹீரோயின் கஷ்டத்துல இருக்காங்கன்னு உடனே அந்த டைட்டன் ஸ்னேக் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோயினை இந்த நிலைமையில பார்த்ததுமே அவளுடைய பக்கத்துல போக ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோயினை சுத்தி தான் அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் செட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது தெரியாம அந்த ஸ்னேக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல போக அவ்வளவுதான் அந்த ஸ்னேக்குக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. சோ வழியெல்லாம் தாங்கிட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும் தான் மறுபடியும் ட்ரை பண்ணுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் தாங்க முடியாம அந்த இடத்துல இந்த டைட்டன் ஸ்னேக் மைக்கம் போட்டு கீழே விழுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாஸுடைய ஆட்கள் எல்லாரும் வந்து இந்த டைட்டன் ஸ்னேக்கை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பாத்துட்டு தான் இருக்கான். சோ இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதாவது என்னுடைய பாஸ் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்றது இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. சோ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும் போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை வெளியே போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இவனை வெளியே விட்டுருங்க, இனிமே இவனால ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பி விட்டுறான். அப்ப அதே நேரத்துல அந்த டைட்டன் ஸ்னேக்கை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த பாஸோட சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த பாம்போட வயசு எவ்வளவுன்னு தெரியுமா, 350 ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே இந்த பாஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பிளான்ட சாப்பிட்டா இந்த மாதிரி ரொம்ப வருஷம் வாழலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு எப்படியோ நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான், எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அங்க தூக்கிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தா இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கா. சோ எழுப்புறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா ஒரு துளி கூட நம்ம ஹீரோயின் அசைற மாதிரியே தெரியல. சோ படத்தோட ஆரம்ப காட்சியில நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்திருப்பாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இந்த பொண்ணு நம்மள காப்பாத்துச்சு ஆனா நம்மளால இந்த பொண்ணை காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு கார் பேட்டரி இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். உடனே அதுல உள்ள ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஹீரோயினை எழுப்பலான்னு முயற்சி பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா மயக்கத்திலே தான் இருக்காங்க, இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இப்படி நானே வந்து இவளை மாட்டி விட்டேன், இவன் என்ன எவ்வளவு நம்பனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். சோ இவன் இப்படி புலம்பிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோயின் மயக்கத்திலிருந்து கண்ணு முழிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த டைட்டன் ஸ்னேக்கும் பாத்தீங்களா கண்ணு முழிக்குது. அவ்வளவுதான் அந்த டைட்டன் ஸ்னேக் கண்ணு முழிச்சதை பார்த்தது எல்லாருமே பாத்தீங்கன்னா பயத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பும் பயங்கர ஆக்ரோஷத்துல எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்குது. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கை கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டைட்டன் ஸ்னேக்கை பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல கத்தும் பாருங்க. அவ்வளவுதான் இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை எப்படியாச்சும் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸோட பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. சோ அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு பெரிய டேங்கை தூக்கி அந்த ராட்சச பாம்பு தூக்கி அடிக்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் பொண்ணு பக்கத்துல வந்து வெடிச்சு சதற அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அடிபட்டுருது, அந்த பாஸ்க்கும் அடிபட்டுருது. அதனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாஸுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போறா. சோ இதை பார்த்து இந்த பாஸால தாங்க முடியல. சோ அவருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையை கைவிடாம கன் எடுத்து சரமாரியா அந்த ராட்சச பாம்பை சுட ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த டைட்டன் ஸ்னேக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினும் அந்த டைட்டன் ஸ்னேக்கை நோக்கி வேகமா ஓடி வரா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள நம்ம டைட்டன் ஸ்னேக்கும் நம்ம ஹீரோயின் மட்டும் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைட்டன் ஸ்னேக்கும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் நின்று அவருடைய கண்ணை பாத்துக்கிறாங்க. சோ இப்படி ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்ததுனால ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. ஹீரோவா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ வில்லனை பாக்குற மாதிரி பாக்குறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த டைட்டன் ஸ்னேக்கை தொடறான். ஆனா அந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பண்ணல. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா அதோட குகைக்கு கூட்டு போகுது. அதான் அந்த பிளான்ட் இருந்த இடத்துக்கு. சோ நம்ம ஹீரோ அந்த குகைக்குள்ள போக இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளான்ட்டை பாக்குறான். அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையவே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும்போது அந்த டைட்டன் ஸ்னேக் உடம்பு மேல ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு டிராக்கர் டிவைஸ். சோ கண்டிப்பா வேணும்னே அந்த பாஸ் தான் நேத்து நம்மள தப்பிக்க விட்டுருப்பான், ஒருவேளை அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குகையை ஒட்டி வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா அந்த பாஸோட டீம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த குகை கிட்ட வந்துட்டாங்க. பாசும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். சோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, முழிச்சிட்டே நிக்கிறான். அப்ப அந்த பாசா பாத்தீங்கன்னா சரி நகரு நான் உள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ எவ்வளவு தடுத்து பாக்குறான். அப்ப அந்த பாசா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய காலையை சுட்டுட்டு மறுபடியும் உள்ள போக ட்ரை பண்ணும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ தடுத்து என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு, நான் அந்த பாம்பையும் அவளையும் ஒண்ணு சேர்க்க நினைச்சேன், அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசோட கண்ணை அவர் கையில இருந்து அப்படியே என்னுடைய நெஞ்சிலேயே சுட்டுக்கிறான். சோ இந்த சத்தத்தினால அந்த குகைக்கு மேல தொங்கிட்டு இருந்த அந்த ராட்சச வவால்கள் எல்லாமே முடிச்சுக்குது. அதுங்க அங்க உள்ள எல்லா சோல்ஜரையுமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. இந்த டைம்ல அந்த பாஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த பிளான்ட வந்து பாத்துறான். இதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ரொம்ப வருஷம் உயிர் வாழலாம் அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாம்பும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே என்னுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைட்டன் ஸ்னேக் பாத்தீங்கன்னா அந்த பாஸை கடிச்சு அப்படியே முழுகிடுது. சோ அந்த குகைக்கு வழியில் நம்ம ஹீரோ கடிபட்டுருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினோட பிரேஸ்லெட் எடுத்து அவ கையில கொடுக்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்து போறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. படத்தோட
படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு சின்ன பொண்ணு பார்த்தோம்ல, அதான் அந்த பிசினஸ் மேனுடைய பொண்ணு. நம்ம டைட்டன் ஸ்னேக்கு கூட ஹெல்ப் பண்ணல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு மேல பாக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.